எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கிடைத்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, மதன் பப்ஜி மதனோட மனைவி கிருத்திகாவுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருக்கு. கிருத்திகா மதனுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே ஜெயிலுக்கு போனாங்க. ஆல்மோஸ்ட் 2 வாரமாக ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து மதனும் ஜெயிலுக்கு போனார். இப்போது ஒரு 1.5 வாரம் கழித்து இப்போது அவங்களுக்கு மட்டும், அதாவது கிருத்திகாவுக்கு மட்டும் ஜாமீன் கிடச்சிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகா வந்து குழந்தையோட தன்னோட 8 மாத குழந்தையோட இந்த 10 நாளாக ஜெயிலில் இருந்தாங்க. அதை கன்சிடர் பண்ணி அந்த கிரவுண்டில், அதாவது சின்ன குழந்தை இருக்குது, 8 மாத குழந்தை இருக்குது அப்படின்ற கிரவுண்டில் வந்து கிருத்திகாவுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிருத்திகா மேலேயும் கேசஸ் அப்படியே இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த 2 சேனலுக்கும் கிட்டத்தட்ட அவங்க தான் ஓனர் மாதிரி, அவங்களோட அண்டர், அவங்களோட பேரில் தான் அந்த 2 சேனலும் இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து நிச்சயமாக நடக்கும். பட் ஆனால் 8 மாதம் குழந்தை இருக்கிறதுனால அதை ஒரு அந்த கிரவுண்டில் வந்து அவங்கள வந்து ஜாமீனில் இன்றைக்கி வெளியே விட்ருக்காங்க. இதே ஜாமீன் மதனுக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ இந்த வீடியோவால் நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும். அல்லது நீங்கள் குழந்தையாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் மகனாகவோ மகளாகவோ இருந்தீங்கன்னா உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும். ஆனால் பணத்தாசையால் இந்த கிருத்திகாவும் இந்த மதனும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், தன்னோட 8 மாத குழந்தைய வந்து ஜெயிலில் போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த குழந்தையும் வந்து ஒரு 10 நாளாக ஜெயிலில் இருக்குது அப்படின்றப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து பாருங்கள் என்ன சொல்கிறது. இப்போ நம்ம வந்து அப்பாக்கள் சொல்லணும், இந்த பையனை பெற்றதுக்காக பெருமைப்படுறேன் அப்படின்னு. அல்லது மகன்கள் மகள்கள் சொல்லணும், இந்த அப்பா அம்மாவை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தை பாவம், அது என்ன தப்பு பண்ணிச்சு, 8 மாதம் பிறந்த 8 மாதத்திலேயே அதுவும் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருச்சு. யாரால? இந்த அப்பா அம்மாவால், அப்பா அம்மா செஞ்ச தப்பால். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பெரிய அட்வைஸாலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு தாக்கம் இருக்கும், அதுக்குண்டான ஒரு பலன் இருக்கும். இவங்க வந்து காசு கிடைக்குதுன்றதுக்காக தப்பு பண்ணாங்க, அதுக்குண்டான தண்டனையும் இனி அவங்க அனுபவிக்க வேண்டி வரும். ஆனால் அந்த குழந்தைய நினச்சி பாருங்கள், 8 மாத குழந்தையும் இந்த அம்மா கூட ஜெயிலிருந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டமான நிலைமை இருக்குது இல்லையா, அது உண்மையிலேயே தப்பு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும், நீங்கள் பெற்றோராக இருந்தாலும், இந்த வீடியோவை யார் பார்த்தாலும், பெற்றோர்களாக இருந்தால் அவங்களோட குழந்தைக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுங்க, அவங்கள நல்லா வளர்த்துக்குங்க. குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க, அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வரேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை பை.